வணக்கம், இது லங்காசிரியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசுக்கு ஆதரவு இல்லை, சுதந்திர கட்சி அதிர்ச்சி வைத்தியம். 2024 இருள் நிறைந்த படுகொலை நிச்சயம், சம்பிக்கை எம்பி பகிரங்க எச்சரிக்கை. உயிரை பறித்த முறைகேடான உறவு, கொலை செய்த மனைவிக்கு விளக்கம் அறியல். எமது அரசாங்கத்தால் இந்தியாவை கைவிட முடியாத அனுரா திட்டவட்டம். காசாவின் முக்கிய பகுதிகளை கைப்பற்றிய இஸ்ரேல், அதிகரிக்கும் உயிரிழப்புகள். முதுகெலும்பிருந்தால் இதனை செய்யுங்கள், நாமல் உட்பட மொட்டுக்கட்சிக்கு சவால் விடுத்த காமினி. பாதி சிகரெட்டுக்கு ஆசைப்பட்டு 400,000 இழந்த போலீஸ் அதிகாரி. தவறான சம்பவங்கள், யாழ் பூங்கா ஒன்றிற்கு நீதிமன்ற தடை. தொடர்பது விரிவான செய்திகள். நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை அரசு முன்னெடுக்கும் பட்சத்தில் அதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒருபோதும் ஆதரவு வழங்காது என அக்கட்சியின் சிரேஷ்ட உபத்தலைவரும் அமைச்சருமான மகிந்த அமரவீர தெரிவித்தார். மின்கட்டணம் அதிகரிக்கப்பட்டமை குறித்து அமைச்சரவையில் கலந்துரையாடினேன். மாற்று வழிகள் இருப்பின் அதுபற்றியும் ஆராயுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் மக்களின் வாழ்க்கை சுமை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் அடுத்த வருட நிவாரணம் கிடைக்கும் ஆண்டாக அமையும். இவ்வாறு நாட்டை கட்டியெழுப்புவதற்காக அரசு முன்னெடுக்கும் திட்டங்களுக்கு ஆதரவு வழங்கப்படும். எல்லாவற்றையும் எதிர்க்கப் போவதில்லை, ஆனால் நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய திட்டங்களை எதிர்ப்போம் என்றார். கடனை மீளச் செலுத்துவது தொடர்பான இணக்கப்பாட்டை ஏற்படுத்துதல் மற்றும் கடனை மீளச் செலுத்துதல் ஆகிய இரண்டு விடயங்களில் எதனை தேர்ந்தெடுத்தாலும் இந்த நாடு அடுத்த வருடம் இருள் நிறைந்த படுகொலியில் தள்ளப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். இதனை மறுக்க முடியாது. இருந்தபோதும் கடன் வழங்குநர்களிடம் போது இணக்கப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறினாலும் இதுவரை எந்த ஒரு தரப்பும் அவ்வாறு இந்த இணக்கத்தையும் வெளியிடவில்லை. இதுவரை வெளிநாட்டு கடன் தொடர்பில் அரசாங்கம் ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. சீனாவுடன் இணக்கம் பெற்றுக் கொண்டுள்ளதாக அரசாங்கம் கூறினாலும் இதுவரை அவ்வாறு எந்த இணக்கமும் கிடைக்கவில்லை. ஒருவேளை அந்த இணக்கப்பாட்டை பெற்றுக்கொண்டால் பெற்றுக்கொண்ட கடன்களை மீளச் செலுத்த நேரிடும். அதற்கமைய தற்போது உமக்கு இருக்கும் வரையறுக்கப்பட்ட இருப்பை தொடர்ந்து இழக்க நேரிடும். கடனை மீளச் செலுத்த ஆரம்பித்தாலும் சிக்கலை சந்திக்க நேரிடும். கடன் மீளச் செலுத்துவது தொடர்பில் ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு வரவிட்டால் நெருக்கடியை சந்திக்க நேரிடும். இதுவே எமது நாட்டின் எதிர்கால நிலைமையாகும். இந்த பாரதூர நிலைமை தொடர்பில் சிந்திக்காமல் உலக வங்கியும் உமக்கு நிவாரணங்களை வழங்குவதாகவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி, அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் உமக்கு உதவிக்கரங்களை வழங்கி வருவதாக கூறிக்கொண்டு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதுவரையில் அதற்கான எந்த இணக்கமும் ஏற்படவில்லை என்பதே உண்மையான விடயமாகும் என்றார். தனது சொந்த கணவரை திட்டமிட்டு கொலை செய்த பெண் ஒருவரை மாணவன போலீசார் தீவிர விசாரணைகளின் பின்னர் கைது செய்துள்ளனர். குறித்த பெண்ணும் அவரது முறைகேடான கணவரும் கார் ஒன்றின் விபத்தை ஏற்படுத்தி கணவரை கொன்ற சம்பவம் தொடர்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் உயிரிழந்த நபரின் மனைவி, அவரது முறைகேடான கணவன் மற்றும் மற்றொரு நபரை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு மாணவல நீதவான் நீதிமன்றத்தில் உத்தரவிட்டுள்ளார். கடந்த ஜூலை 27ஆம் தேதி மாணவல்லை கலதர பிரதேசத்தில் வீதிக்கு அருகில் காயங்களுடன் விழுந்து கிடந்த நபர் ஒருவர் மாவினவெல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதனடிப்படையில் மரணம் தொடர்பில் கீகாலை பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய வளாகத்தின் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அங்கு அறிக்கை வழங்கப்பட்டது. எனினும் 3 மாதங்களான மாவினவெல்லை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் உயிரிழந்தவரின் மனைவியின் தொலைபேசி பதிவுகளை ஆராய்ந்து இந்த மரணம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். இறந்தவரின் மனைவி தனது முறைகேடான கணவருடன் சேர்ந்து கார் ஒன்றில் விபத்தை ஏற்படுத்தி அவரை கொலை செய்ய முயற்சித்தமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இலங்கையின் வெளியுறவு கொள்கையை இந்தியா இல்லாமல் தீர்மானிக்க முடியாது என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அதிகார மையத்தில் இலங்கை அமைந்திருப்பதால் இந்தியாவை விரும்பியோ விரும்பாமலோ சமாளிக்க வேண்டியிருக்கும் என அவர் தெரிவித்தார். அமெரிக்காவில் அவர் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். எனினும் உலகில் எந்தவொரு அதிகார தளத்திலும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பங்களிக்காத அணிசேரா வெளியுறவு கொள்கை தனது ஆட்சியில் பின்பற்றப்படும் என்றார். உலகில் எந்த நாடும் தனிமையில் வாழ முடியாது என்றும், அதிகார மோதல்கள் பலம் வாய்ந்த நாடுகளுக்கு இடையே அறிவிக்கப்படாவிட்டாலும் அதிகார மோதல்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் பல்வேறு அதிகார மையங்கள் இருந்தும் இலங்கை அதிகார மையமாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தற்போதைக்கு இல்லை எனவும், ஆனால் தற்போதுள்ள அதிகார மையங்கள் முரண்பாட்டின் தரப்பினராகவோ அல்லது தவிர்க்க முடியாத கட்சிகளாகவோ மாறிவிட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினருக்கு இடையிலான மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் காசாவின் முக்கிய நெடுஞ்சாலையில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையை இஸ்ரேல் படைகள் கைப்பற்றியுள்ளதாக அறிவித்துள்ளன. இஸ்ரேல் படைகளுக்கு எதிராக ஹமாஸ் அமைப்பினரும் தீவிர சண்டையிட்டு வருவதால் இருதரப்பிலும் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஹமாஸ் அமைப்பினரால் பிடிக்கப்பட்டுள்ள பிணை கைதிகளை நிபந்தனையின்றி விடுவிக்க சர்வதேச சமூகம் வலியுறுத்த வேண்டும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கோரிக்கை விடுத்துள்ளார். போர் நிறுத்தத்திற்கான அழைப்புகள் இஸ்ரேலை ஹமாஸிடம் சரணடைய வேண்டும் என்று கூறுகிறது. ஆனால் அது நடக்காது எனவும் இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூத்த உறுப்பினரான முன்னாள் அமைச்சர் காமினிலுக்கே. உமது கட்சியின் பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள கருத்துக்கு நிமல் லான்ச் பதில் வழங்கியுள்ளார். நெத்திலி மீன்களுக்கு நாம் பதிலடி கொடுக்கப் போவதில்லை. அப்படியானவர்கள் சவால் விடுப்பதால் நாம் எதிரணியில் அமர வேண்டியதும் இல்லை. எதிரணிக்கு சென்று ஆட்சியை கவிழ்க்கும் எண்ணமும் இல்லை என அவர் கூறினார். முதுகெலும் இருந்தால் எதிரணிக்கு சென்று பாதீட்டை எதிர்த்து காட்டுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சா, சாகர காரியவசம், நாமல் ராஜபக்சே உள்ளிட்ட மொட்டு கட்சியின் உறுப்பினர்களுக்கு பகிரங்கமாக சவால் விடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பெஸ்டியன் மாவட்டத்திலுள்ள பொது கழிவறைக்கு சென்ற போலீஸ் கான்ஸ்டபிள் இனந்தெரியாத ஒருவர் கொடுத்த பாதி புகையிலே சிகரெட்டை புகைத்துவிட போதையில் இருந்தபோது குறித்த கான்ஸ்டபிளின் களத்தில் இருந்த தங்க நகைகள் மற்றும் கைத்தொலைபேசியை அபகரித்துச் சென்றுள்ளதாக புறக்கோட்டை போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு திருடப்பட்ட பொருட்களின் பெறுமதி 432,000 ரூபாய் என போலீஸ் கான்ஸ்டபிளின் முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளதாக பிரதேச சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்தார். மிகுந்தலை பிரதேசத்தை வசிப்பிடமாக அனுராதபுரம் மதவாட்சி போலீஸ் நிலையத்தின் பணிபுரியும் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் சட்டத்தரணி ஒருவரை சந்திப்பதற்காக கொழும்பிற்கு வந்துள்ளார். பெஸ்டியன் மாவட்டத்தில் உள்ள பொது கழிவறைக்கு சென்ற போலீஸ் கான்ஸ்டபிள் கழிவறைக்கு அருகில் நின்ற இனந்தெரியாத ஒருவர் கொடுத்த பாதி புகைத்த சிகரெட்டை உட்கொண்டு போதையில் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாண பகுதியில் சில காலமாக இயங்கி வந்த பூங்கா ஒன்றிற்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 80 பேஜ் பரப்பளவில் பராமரிக்கப்பட்டு வந்த இத்தோட்டத்தை அழகுபடுத்தும் வகையில் சிறிய அறைகள் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறைகளில் பல்வேறு தவறான சம்பவங்கள் நடப்பதாக முறைப்பாடுகள் எழுந்ததையடுத்து இவ்வாறு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் திருமண நிகழ்ச்சிகளின் போது படப்பிடிப்பு நடத்துவதற்கேற்ற வகையில் இந்த இடம் அமைக்கப்பட்டுள்ளதாக அதன் உரிமையாளர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இந்த சம்பவம் தொடர்பில் அதன் உரிமையாளரான 78 வயதான வர்த்தகர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இந்த பூங்காவில் உள்ள அறையில் சிறுமியொருவர் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அங்கு மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பிரகாரம் யாழ் பிரதேசவாசிகளிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலம் பிரகாரம் இந்த பூங்கா தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதன் உரிமையாளர் 2 குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஸ்ரி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினோடாக இணைந்திருங்கள். நன்றி. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.